Hello friends, welcome to Gooms in Samayal Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான சாக்லேட் கப்கேக்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பிளான் பண்ணதும் டக்குன்னு செஞ்சிடலாம். இது எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி. இதை குக்கரில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு வெறும் 10-லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இப்போ சூப்பரான கப் கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கப் கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பால் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இந்த 1 கப் பாலுக்கு பதிலாக 1/2 கப் தயிர், 1/2 கப் பால் கூட எடுத்துக்கலாம். இது எக்லெஸ் கேக்குன்றதுனால பாலை தயிராக மாற்றி கேக்கில் சேர்க்குறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் எண்ணெய் சேர்க்குறேன். கூடவே 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிடணும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நான் இதில் கொஞ்சம் கட் பண்ண முந்திரி, பாதாம், வால்நட்லாம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது குக்கரை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 லேயர் உப்பு சேர்க்குறேன், தூள் உப்பு, அப்புறமா 1 ஸ்டாண்டு, அது மேலே 1 பிளேட்டு வச்சுட்டு குக்கரோட கேஸ்கெட் சேர்க்கணா சேர்க்கலாம். ஆனால் நான் எப்போதும் சேர்க்க மாட்டேன். குக்கரோட விசிலும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை மூடிட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த பேப்பர் கப்பில் தான் கேக் பண்ண போகிறேன். இது வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றதுனால இதில் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கப்பில் கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். அந்த கப்பில் 1/4 பாகத்துக்கு மட்டும் கேக் பேட்டரை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா பொங்கி வரும்போது சரியாக இருக்கும், ஃபுல்லாக வந்து நம்ம வைக்கக்கூடாது. இப்போ இதை லைட்டாக தட்டிடலாம். ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை வேக வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கேக் டின்னோட பேஸ் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நார்மல் பிளேட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் வச்சு இதை அப்படியே குக்கரில் உள்ளே வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதில் 3 இல்லை 5 கப் வச்சு குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு 12 நிமிஷம் எடுத்துச்சு. சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கும்போது எல்லா கப்ஸ்லேயுமே உள்ளே வந்து 1 குச்சி விட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால 1 இது வேகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்படி பண்ணிக்கலாம். மொத்தம் எனக்கு இந்த அளவில் 11 கப் கேக்ஸ் வந்துச்சு. இந்த பேப்பர் கப்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சைடில் அப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உரிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.